வணக்கம் நேயர்களே, பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்மில் எழும் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். இன்றைய முதல் கடிதம் தேவநாதன் பேரூர்லேருந்து எழுதியிருக்காங்க. ஐயா, என் பெயரில் இடம் இருந்தது, அதை வீடு கட்ட முயன்று முடியவில்லை, பணம் சேரவில்லை. அதனால் ஒருவரிடம் அணுகி விபரம் கேட்டு என் மனைவியின் பெயரில் கட்டச் சொன்னார். அதனால் அவளுக்கு இடத்தை மாற்றி எழுதி கொடுத்தும் எந்த முன்னேற்றமும் இல்லை. அதே போல பணமும் சேராததால் வீடு கட்ட முடியவில்லை. ஏன் இந்த நிலை? என் மனைவி பெயரிலும் முடியாதா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க. நீங்கள் ஜோதிடத்தை பொறுத்தவரையிலும் வந்து முரண்பாடுகள் இல்லாமல் பேசணும். இதில் வந்து நல்லது கெட்டது பார்க்காமல், பெரியாள் சின்னாள் பார்க்காமல், உயர்வு தாழ்வு பார்க்காமல் ஒரு ஜோதிடர் வந்து நடுநிலைமையிலேருந்து ஒரு தராசு மாதிரி இன்னும் பதில் சொல்லணும். ஒரு தராசு மாதிரி இன்னும் ஒரு பதில் சொன்னால் தான் பார்த்தீங்கன்னா அவரால் வந்து எந்த ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து தெளிவாக சொல்ல முடியும். வேணுங்கிறவருக்கு ஒரு மாதிரி, வேண்டாதவருக்கு ஒரு மாதிரி சொல்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வரக்கூடியவர் என்ன கேள்வி கேட்குறாரோ அதுக்கு ஆமான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவர் வராரு. இவரும் அதுக்கு ரெடியாக இருக்கார். அப்படி சொன்னால் தான் அவரும் ஜோசியர் நல்லா சொன்னதாக நினச்சிக்கிறாரு, இவரும் கரெக்டாக சொல்லிட்டதை நினச்சிக்கிறாரு, அவர் திருப்திப்படுத்திடணும். உண்மையில் சொல்லப்போனால் அது தவறாது. சொல்ல பார்த்தா வந்து நல்லதோ கெட்டதோ பொறுத்தர பார்த்து உங்களுக்கு 15 ஆண்டுகள் சரியில்லைன்னு சொன்னால் அவர் வந்து ஜோசியர் சரியாக சொல்லலைன்ட்டு போயிடுவார், அவருக்கு சொல்ல தெரியலேன்ட்டுருவார். ஒரு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. எப்படின்னா ஒருத்தர் வந்தார், குருதசை நடக்குது, உங்களுக்கு 9 ஆண்டுகளாக குருதசை உங்களை படாத பாடு படுத்தி இருக்குமே அப்படின்னா, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே அப்படின்னார். அப்படிங்க நான் தப்பாக சொல்லிட்டேனா, அப்போ 9 வருஷம் நல்லா இருந்துச்சேன், நல்லாவே இல்லை சார், ரொம்ப கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட லாஸு, 1 கோடி ரூபாய்க்கு மேலே லாஸ் பண்ணிட்டேன். அப்போ நான் சொன்னது கரெக்ட் தானே, நீங்கள் சொன்னது கரெக்ட் தானே, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னார். அதாவது அவரை பொறுத்தவரை என்னென்னா அவருடைய ஜாதகத்தை பற்றி நல்லா இருக்குன்னு சொல்லணும், அவர் எந்திரிச்சு போயிடணும். ஆனால் அவருக்கு நல்லா இல்லைங்கிறது அவருக்கு தெரியுது தெளிவாக. ஸோ அப்படி ஒரு சைக்காலஜிக்கலே அவருக்கு ஒரு ஃபீலிங் அவருக்கு. ரெண்டு பேர் ஜெயிக்கிறவங்க பிஸ்னஸில் ஒன்று சேர்றாங்க, ரெண்டு பேர் தோக்குறவங்க பிஸ்னஸில் ஒன்று சேர்றாங்க, ரெண்டு பேர் புத்திரதோஷம் உள்ளவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ரெண்டு பேர் டைவர்ஸ் பண்ணிக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்றவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுதான் உண்மையை தவிர ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த எப்படி பார்த்தீங்கன்னா இவரை பொறுத்தவரையில் வந்து இவருடைய ஜாதகப்படி வீடு கட்ட முடியலன்னா அதுக்கு என்ன பரிகாரம்னு பார்க்கணுமே தவிர, டாக்குமெண்ட்டை மனைவி பேரில் மாற்றிட்டால் அது சரியாயிடும்னு சொல்கிறது வந்து அது அபத்தமான செயல். டாக்குமெண்ட்டை மனைவி பேரில் மாற்றிட்டா மனைவி பேரில் வீடு கட்டிட்டா கட்டிடலாங்கிறது. அப்போ ரெண்டு பேருமே எங்கள் வீடு தான் சொல்லுவாங்க. இவர் வந்து எங்கள் வீட்டுக்காரமா வீடு, நான் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறது இல்லைங்களா? எதுவுமே எங்கள் வீடு, நாங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருந்தோம் நம்ம சொல்ல போகிறோம். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து வேற ஒருத்தர் பேர் பண்ணுறதுனால சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது வந்து சும்மா பேச்சு. நம்ம நம்பிக்கை ஒருத்தர் வீட்டில் ஒருத்தருடைய ஜாதகம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஆண்டவன் வந்து இப்போ கையில் மிகப்பெரிய சாஃப்ட்வேர் வச்சுருக்காருன்னு தான் சொல். இப்போ இந்த காலகட்டத்துக்கு உதாரணம் சொல்லலாம், அவர் வந்து எப்படின்னா எங்கேயோ இருக்க எங்கேயோ ஒரு காலை சேர்க்குறாரு, ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே போல் வந்து அமைஞ்சு போயிடுது. ஸோ அதனால் வந்து இது வந்து இன்னொருத்தர் பேரில் பண்ணுறதுனால நான் கட்டிடுவேன் வீட்டை, நான் காரை வாங்கிடுவேன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனம். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வீணாக வைத்துக்கொள்ள வேண்டாம். இன்றைக்கி நம்முடைய நேயர்களுக்கு என்ன குறிப்பு சொல்ல போகிறீங்க? ஒரு சுவையான குறிப்பு, ஒரு வசீகரத்துக்காக, நம்ம வெளியில் போகிற காரியெல்லாம் சீக்கிரம் சக்ஸஸ் ஆகணுங்கிறதுக்காக ஒரு வெள்ளி அல்லது கண்ணாடி தட்டில் மெரூன் கலர் குங்குமத்தை நல்லா பரப்பி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீங் ஸ்ரீம், அதாவது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீங் ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை 6 நாட்கள் ஜெபம் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீம், அப்புறம் ஸ்ரீங் இங்கு, அப்புறம் திருப்பி ஸ்ரீம், ஓம் ஸ்ரீம் ஸ்ரீங் ஸ்ரீங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லி 6 நாட்கள் ஜெபம் பண்ணிட்டு டெய்லி ஒவ்வொரு நாளுமே இது பச்சைக்கற்பூரத்தால் ஆரத்தி பண்ணணும். ஆரத்தி பண்ணிவிட்டு அதை டெய்லி நெத்தியில் வச்சுட்டு போனாங்கன்னா போகிற காரியங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்.